நம்ம கிட்டத்தட்ட டேஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து நம்ம காலேஜை முடிக்கிற வரைக்கும் ஒரு சில பேருக்கு லைஃப் ஃபுல்லாகவும் ஒருத்தர் நம்ம கூடவே இருப்பான், ஆனால் நம்ம அவனை பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. யார் அவன்? இவன் தான். இந்த பெண்ணை வந்து நம்ம பெருசாக கண்டுக்கிறதே இல்லை, ஆனால் ஃபஸ்ட்டு இந்த பெண்ணில் நம்ம எழுதணும்னு நினைக்கும்போது அந்த ஃபீலே தனிங்க. அந்த பென்சில்லேருந்து அந்த பெண்ணுக்கு மாறுற சமயம், இப்படிலாம் ரசித்து வாங்குகிற இவனை பற்றி நமக்கு எவ்வளோ தெரியும், இவனை பற்றி ஃபுல்லாக இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வணக்க மக்களை, வெல்கம் டு ஜிஸ்கிரேஷன். அதான் உங்களுக்கு வாங்க இன்னைக்கு பென் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு பெண் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 வேர்ட் வரைக்கும் எழுதுமா, அதோட இங்கு காலியாக வர்றதுக்குள்ள 45,000 வேர்ட்ஸ் வந்து ஒரு பெண்ணால் எழுத முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன பெண்ணை நானோ ஃபவுண்டெயின் ப்ராப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப குட்டியான பேனா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இருக்கிறதுலேயே குட்டி பெண்ணை பார்த்துருவோம். அப்போ இருக்கிறதுலே பெரிய பெண் ஆச்சாரியா சீனிவாசன்றவர் 2011 கிட்டத்தட்ட 5.5 feet 37 kg இருக்கக்கூடிய ஒரு பால் பேண்ட் பெண்ணை உருவாக்குனார். இது வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷன்ன்றது தெரிஞ்சுங்க. இதுதான் இருக்கிறதுலே பெரிய சைஸ் பெண் அப்படின்னு சொல்லிட்டு கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் ரெக்கார்ட் வந்து. சரிப்பா, இந்த பெண்லாம் வந்து ரொம்ப ரீசன்ட் டெக்னாலஜி தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5,000 இயருக்கு முன்னாடியே வந்து எஜிப்டில் ஒருத்தர் வந்து பேம்பூவில் ஒரு பெண்ணை வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அதுக்கு அது வந்து இன்கார்னடாக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி வேக்ஸும் கரியும் ஒன்றும் மிக்ஸ் பண்ணி ஒரு பெண்ணை யூஸ் பண்ணியிருக்காரு, அது கண்டுபிடிச்சிருக்காருன்றது தெரிஞ்சுங்க. 1973 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பென் அப்படின்றது எப்படா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இங்க் இருக்கும், அந்த இங்கில் வந்து டிப் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. திருப்பி அந்த இங்க் ட்ரை ஆனவங்க அகைன் இங்கில் டிப் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது அப்படின்னு சொல்ல போகிற ஒரு கேலிகிராஃபிஸ்ட்னா யாருன்னா, லெட்டர்ஸ் வந்து ஆர்ட் மாதிரி எழுதுவாங்க இல்லையா, அவங்க கேலிகிராஃபி. இவர் வந்து 1937 AD வந்து ஃபஸ்ட்டு பெண்ணுக்குள்ளேயே ஒரு கண்டெய்னர் இருக்கா மாதிரி ஒரு மாடல் வந்து இவர் ரெடி பண்ணுறாரு. அப்போ தான் ஃபஸ்ட்டு பெண்ணுக்குள்ளேயே இங்கு வச்சு எழுதுகிற ஒரு டெக்னாலஜி வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னதான் பெண் வந்து 5,000 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தாலும் 1700 வரைக்குமே பெண் வந்து பெரிய லெவலில் வந்து யார்கிட்டயோ ஃபேமஸ் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கங்க. 1800 தான் அஃப்கோர்ஸ் அது ஒரு பேட்டர்னே வந்து ஜான் லவுட் அப்படின்ற ஒரு பேட்டர்னே வாங்குறாரு, பெண்ணுக்கான ஒரு பேட்டர்னே அப்போ தான் வாங்கப்படுது. அது வரைக்கும் அது பேட்டர்ன் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க பெரிய லெவல் ரீச் உள்ள மக்கள்கிட்ட. ஆனால் 1800 அப்புறம் தான் பேப்பரோட பயன்பாடு ஜாஸ்தியானதுனாலையும் நம்மளோட எழுதி வைக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸோட இது ஜாஸ்தியானதுனாலையும் பேனாவோட தேவை வந்து ரொம்ப அதிகமாச்சுன்றதை தெரிஞ்சுக்கலாம். பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பால் பாயிண்ட் பென் வந்து பால் பாயிண்ட் பென் சொல்ல மாட்டாங்க, பிசியோ பென் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிசியோன்ற பேர் எங்கே தான் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மாடல் ஆஃப் பால் பாயிண்ட் பென்னை இன்வெர்ட் பண்ண அந்த லார்ஜர் பிசியோ அப்படின்ற ஒரு பேர்லேருந்து பிசியோ அப்படின்ற பேரில் அந்த பெண்ணை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இவருக்கு முன்னாடி டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம இங்க் பென் தான் யூஸ் பண்ணுறோம். பால் பாயிண்ட் பென் அப்படின்றது பிசியோன்ற ஒரு வந்ததுக்கப்புறம் தான் வருதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். சில இதெல்லாம் நம்ம ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் பென் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எதெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் பாயிண்ட் பென், ஜெல் பென், ஃபவுண்டெயின் பென், புஷ் பென் அண்ட் மார்க்கர் பென், இதை மட்டும்தான் நம்ம வந்து பென் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம். சில இதை ஸ்டிக்குன்னு மென்ஷன் பண்ணுவோம், கலர் ஸ்டிக், கலர் ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து பென்ஸ் கிடையாது. இப்போ நான் சொன்ன இது மட்டும் தான் பென்ஸ் அப்படின்ற ஒரு தகுதியை பெறுதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறதுல ரொம்ப பழைய பெண் எதிரான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபவுண்டெயின் பென் தான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. இது எவ்வளோ பழைய பெண் தான், 1702 இது டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பால்பாய் பெண்ணில் எப்படி அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 2 அப்போ அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா வேர்ல்டு வார் 2 அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைலட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க் பெண் எடுத்துகிட்டு போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த இங்க் பெண்ணை வச்சு எடுத்துகிட்டு போகும்போது லீக்கேஜ் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குன்றதுனால அந்த பால் பாயிண்ட் பென்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நாலு அடிவில் அந்த பைலட்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த ஆர்மியில் இருக்கிறவங்க பிடிச்சி போனால பால் பாயிண்ட் பெண்ணோட யூசேஜ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகும் சொல்லிட்டு சொல்லலாம். இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இங்க் பெண்ணில் எழுதும்போது சில ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த டிப்போட ஆங்கிள்னால. பட் இந்த ப்ராப்ளமும் பால் பாயிண்ட் பெண்ணால் சால்வ் ஆகப்பட்டனால பால் பாயிண்ட் பெண் அதுக்கப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பெரிய மார்க்கெட் ஸ்பேஸ் பிடிக்குன்னு சொல்லி சொல்லலாம். உண்மையில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் அந்த பால் பாயிண்ட் பென் வந்து பெரிய வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ அந்த வீடியோக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பாயிண்ட் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட்டிங்காக படிச்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ மற்றொரு ஆசமான வீடியோலேருந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் கூகுள் வட்டா.